வணக்கம். புதையகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிகளை ஏலம் விடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 256 கோடி ரூபாய் செலவில் 3வது ரயில் பாதை. 3 ஆண்டுகளாக நடைபெற்ற பணிகள் நிறைவடைந்து சோதனை ஓட்டம் தொடங்கியது. அதிக மகசூல் தரும் ராமதாடி ரக வேர்க்கடலை பயிரை மீட்டெடுத்த விவசாயி. விருப்பமுள்ள விவசாயிகளுக்கு இலவசமாக விதைகளை வழங்கி ஊக்குவிப்பு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட நாற்றுப்பண்ணையில் பெருவாரியான பயிர்கள் சேதம். எஞ்சியுள்ள நாற்றுகளை முறைப்படி வளர்த்து பராமரிக்க போடி விவசாயிகள் கோரிக்கை. தொடர் மழையால் கிருஷ்ணகிரி KRB அணையின் நீர்மட்டம் உயர்வு. வெளியேற்றப்பட்ட உபரி நீரில் மூழ்கி முள்ளங்கி பயிர்கள் சேதம். கடல் சீற்றம் குறைந்ததை அடுத்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தன் கணக்கில் மீன் கிடைத்தும் உரிய விலை கிடைக்காததால் வேதனை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஒழிக்க ஷாங்காய் கூட்டமைப்பு வழிவகை காண வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து அணி பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் பாதுகாப்பு எச்சரிக்கை காரணமாக தொடர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அணு ஆயுத தாக்குதலுக்கு இலக்காகலாம் என்று சீன அரசு ஊடகம் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக ஆர்பிடா கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2 நாட்களில் ஓலா மின்சார ஸ்கூட்டர் விற்பனை 1100 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் விவகாரங்கள் துறை அமைச்சகம் அமைந்துள்ள கட்டடத்துக்குள் பெண் ஊழியர்கள் நுழைய தலிபான்கள் தடை விதித்துள்ளனர். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுப்பதற்காக ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் முக்கூட்டு உடன்படிக்கை செய்துள்ளன. அர்ஜென்டினாவில் வறுமை மற்றும் வேலையின்மை அதிகரித்துள்ளதாக கூறி ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தினர். மறைந்த இளவரசர் பிலிப்ஸ் எழுதி வைத்து சென்ற உயில் 90 ஆண்டுகளுக்கு வெளி உலகுக்கு தெரியாதபடி பாதுகாக்கப்பட வேண்டும் என லண்டன் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரயிலிலிருந்து திட்டமிட்ட இலக்கை தாக்கி அழிக்கும் வகையிலான ஏவுகணையை வடகொரிய ராணுவம் வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. உள்ளாட்சித் தேர்தல் குறித்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவி இடங்களுக்கு தேர்தல் நடத்த அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து கடந்த 15 தேதி முதல் வேட்பு மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளான பதவி இடங்கள் ஏலம் விடப்படுவதாக செய்திகள் வருகின்றன. இதுபோன்ற நிகழ்வுகள் மக்களாட்சி தத்துவத்துக்கும் அரசியல் சட்டத்துக்கும் புறம்பாக நடைபெறும் இத்தகைய செயல்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது, தண்டனைக்குரியது. எனவே இவற்றை தடுக்க மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வந்த தாம்பரம் செங்கல்பட்டு வரையிலான 3வது ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. 256 கோடி ரூபாய் செலவில் 3 கட்டங்களாக நடைபெற்ற பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 3வது ரயில் பாதையில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இன்ஜினை இயக்கி ரயில்வே அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் மின்சார ரயில்களை செங்கல்பட்டு வரை இயக்க 3வது ரயில் பாதை பயன்படும். கடலூரில் அதிக மகசூல் தரும் பழமையான மணிலா ரகமான ராமத்தடியை மீட்டெடுத்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் விவசாயி ஒருவர். வடலூர் அடுத்த நயினார்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி கவியரசு முன்னோர்கள் பயன்படுத்திய பழமையான மணிலா ரகம் நெல் பயிர்கள், காய்கறி பயிர்களை மீட்டெடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அதனால் கிராமம் கிராமமாக சென்று மூத்த விவசாயிகளிடமிருந்து விதைகளை வாங்கி பயிரிட்டு பழமையான ரகத்தை மீண்டும் புழக்கத்தில் கொண்டு வந்துள்ளார். தற்போது ராமதாடி என்ற மணிலா ரகத்தை விதை உற்பத்திக்காக பயிர் செய்துள்ளார். இந்த மணிலா கொடிபோல் படர்ந்து ஒரு செடிக்கு 150 முதல் 200 மணிலா காய்பிடிப்பு திறன் கொண்டதாகும். இந்த வகை மணிலா பாலூட்டும் தாய்மார்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவாக முன்னோர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. தேனி அருகே நாற்றுப்பண்ணை முறையாக பராமரிக்கப்படாததால் நாற்றுகள் சேதமடைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிலமலை ஊராட்சி சூலப்புறத்தில் மரங்கள் வெட்டப்படுவதால் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருவதை தவிர்க்கும் விதமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1,370,000 ரூபாய் மதிப்பீட்டில் புளி, வேம்பு, புங்கை, அரசு உள்ளிட்ட நாற்றுகள் வளர்க்க பண்ணை அமைக்கப்பட்டது. இதில் 1,000+ மேற்பட்ட நாற்றுகளை வளர்த்து பராமரிக்க தனியாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். மேலும் போர்வெல் அமைத்து தண்ணீர் தொட்டியும் கட்டப்பட்டது. காலப்போக்கில் முறையாக நாற்றுகளை பராமரிக்காததால் வெயில் மழையால் நாற்றுகள் பெரும் பகுதி சேதமடைந்து வீணானது. உயிரோட்டமுள்ள மீதமுள்ள நாற்றுகளையாவது முறைப்படுத்தி வளர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. யூடியூபராக மாறிய மீனவர் வீட்டுக்குள் புகுந்த பாம்பால் விபரீதம். பாழடைந்த நீர்த்தேக்க தொட்டியை பராமரிக்க கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கேஆர்பி அணையில் நீர்மட்டம் உயர்வால் நீர்த்தேக்க பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த முள்ளங்கி பயிர்கள் நீரில் மூழ்கின. கேஆர்பி அணையின் நீர்த்தேக்க பகுதியில் தண்ணீர் குறைவாக இருந்தபோது தின்னக்கழனி, துறிஞ்சிப்பட்டி, தாளப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் முள்ளங்கி சாகுபடி செய்திருந்தனர். இன்னும் 1 காலத்திற்குள் அறுவடைக்கு தயாராகும் என்கிற நிலையில் மழை காரணமாக கேஆர்பி அணை வேகமாக நிரம்பியது. தற்போது அணை முழு கொள்ளளவான 52 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 50 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் நீர்த்தேக்க பகுதியில் சாகுபடி செய்திருந்த முள்ளங்கி நீரில் மூழ்கி அழுகியது. 2,00,000 ரூபாய் செலவு செய்து நடவு செய்த முள்ளங்கி செடிகள் நீரில் மூழ்கியதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஐந்து நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு அதிகப்படியான திருக்கை மீன்கள் கிடைத்தன. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக கடல் சீற்றம் ஏற்பட்டு தற்போது குறைந்ததை அடுத்து 5 நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 200+ மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். திரும்பிய பாம்பன் மீனவர்கள் வலையில் 2 டன் அளவிற்கு மேலாக திருக்கை மீன்கள் இருந்தன. இருப்பினும் திருக்கை மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். மூக்கையூரைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் கிட்டத்தட்ட 10,00,000 சந்தாதாரர்களுடன் உங்கள் மீனவன் என்கின்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அடுத்துள்ள மூக்கையூர் மீனவ கிராமத்தில் பிறந்தவர்தான்
அந்த யூடியூபர் கிங்ஸ்டன். பள்ளி படிப்பை பாதையிலேயே விட்ட காரணத்தினால் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். தனது தொழிலில் உள்ள பிரச்சனைகளையும் சவால்களையும் வெளி உலகிற்கு காட்ட எண்ணிய அவர் முதன் முதலில் டிக்டாக்கில் வீடியோ பதிவிட்டு வந்தார். இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து உங்கள் மீனவன் என்கின்ற யூடியூப் சேனல் ஒன்றை ஆரம்பித்து அதில் மீனவர்களின் வாழ்க்கை, கடல் பயணம், மீன்பிடி தொழில், கடல்வாழ் உயிரினங்களை பற்றிய அனுபவ தகவல்களை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டார். இதற்கும் பேராதரவு கிடைக்க தொடர்ந்து பணிகளுக்கு இடையே செல்போன் மூலம் மீன்பிடிப்பு நிகழ்வுகளை படம் பிடித்து எடிட் செய்து பதிவேற்றுகிறார். சில நேரங்களில் மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கனமழை, இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டால் மீனவர்கள் எப்படி படகுகளில் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் ஆகியவையும் அடங்கும். கடலுக்குள்ள நிறைய சவாலை சந்திக்கணும். காத்து, மழை, நம்ம அந்த அந்த ஆட்டத்துக்குள் நின்று எடுக்கிறது, இப்பெல்லாம் நிறைய சிரமங்கள் இருக்குது. இதுக்கிடையில நம்ம சில நேரம் வலைகள்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கடலுக்குள்ள அந்த பாறைகளுக்குள்ள சிக்கும் போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இழுக்கிறவங்களுக்கு கையெல்லாம் அப்படியே பிஞ்சு ரத்தமா ஓடும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில கூட நம்ம வந்துகிட்டு இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட காட்டியாகணும். நம்ம வீடியோ எடுத்தா மக்களுக்கு இப்படிலாம் பண்றது தெரியாது அப்படின்னு காண்டி அந்த கஷ்டத்துல இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் கொண்டு வந்து மக்கள்கிட்ட வீடியோவை காமிப்பேன். யூடியூப் நிறுவனத்திலிருந்து போதிய வருமானம் கிடைத்து வருவதாகவும் மீனவர் கிங்ஸ்டன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த புளியம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வசந்தாபுரம் கிராமத்தில் 30,000 கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. கிராம மக்களுக்கு தண்ணீர் அளித்து வந்த தொட்டி நாளடைவில் பாழடைந்து தூண்கள் உடைந்து வந்தன. இதனால் இத்தொட்டிக்கு தண்ணீர் விடுவது நிறுத்தப்பட்டது. இதன் அருகே 30,000 கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு கிராம மக்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எந்த சமயத்திலும் சாய்ந்து கீழே விடும் தருவாயில் உள்ளது. மயிலம்பட்டி, திப்பனூர், வலசை கவுண்டனூர் கிராம மக்கள் இந்த சாலையை அதிகம் பயன்படுத்துவதால் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். பாழடைந்து உடையும் தருவாயில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகேயுள்ள நாடுகாணி, தேவாளா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வந்த 2 காட்டு யானைகள் கும்கி யானைகள் உதவியுடன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டன. பாதுகாப்பு கருதி கும்கி யானைகள் நாடுகாணி பகுதியிலேயே கடந்த 20 நாட்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு தேவாளா பகுதிக்குள் புகுந்த 9 யானைகளை கொண்ட மற்றொரு கூட்டம் அப்பகுதியில் உள்ள 2 வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியிருக்கின்றன. வீடுகளில் யாரும் இல்லாத காரணத்தால் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. மீண்டும் காட்டு யானைகள் வீடுகளை சேதப்படுத்த தொடங்கியிருப்பதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தூத்துக்குடி நகர் சிவன்கோவில் தெப்பக்குளம் அருகே உள்ள வீடு ஒன்றில் 5 அடி நீளமுள்ள கொம்பேரி மூக்கன் வகை பாம்பு புகுந்துள்ளது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்து வெளியே ஓடி வந்தனர். உடனடியாக தூத்துக்குடி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த வீரர்கள் சுமார் 20 நிமிட போராட்டத்திற்கு பிறகு கொம்பேரி மூக்கன் வகை பாம்பை லாவகமாக பிடித்தனர். பின்னர் பாம்பு வள்ளநாடு அடர்வன பகுதியில் பத்திரமாக விடப்பட்டது. புரட்டாசி மாத பிறப்பின் போது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் மற்றும் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள அம்மா மண்டபத்தில் பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கும். இந்நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் பெருமாளை வழிபட பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்திருந்தனர். அவர்களை நிர்வாகத்தினர் கோவிலுக்குள் அனுமதிக்காததால் பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என கூறி கோபுரத்தின் வாசலில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து அங்கு குழுமியிருந்த பக்தர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஆபத்தானபுரம் கிராமத்தில் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு மழைக்காலங்களில் கால்நடைகள் பாதிக்கப்படாத வண்ணம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என பயிற்சி அளிக்கப்பட்டது. இத்திட்டம் விரிவாக்கப்பட்டால் ஆண்டுக்கு 2,500 ஊராட்சிகளை தேர்வு செய்து அதன் மூலம் அனைத்து துறை அதிகாரிகளும் விவசாயிகளை சந்தித்து 5 ஆண்டுகளில் 12,500 கிராம ஊராட்சிகள் வளர்ச்சியடையும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. வண்ண ஓவியங்களால் வர்ணஜாலம் காட்டும் வகுப்பறைகள்,
பல்லாண்டு போராட்டத்துக்கு பரிசாக கிடைத்த பேருந்து சேவை, வீடுகளை சேதப்படுத்திய காட்டு யானைகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் பட்டாம்பூச்சி தொண்டு நிறுவனம் மற்றும் திருப்பூர் பாண்டிய நகர் பள்ளியில் இடைநிலை ஆசிரியர்களாக பணிபுரியும் ஆசிரியர்கள் கார்த்திகேயன், ராஜு கிருஷ்ணன், ரவிச்சந்திரன், ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து மலை கிராம பள்ளிகளை வண்ணமயமாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 50 பள்ளிகளில் வர்ணம் பூசி சேவை செய்து வருகின்றனர். அதேபோல தெங்குர மகாடா அரசு பள்ளியை வர்ணம் தீட்டுவதற்கு 30 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பயணித்தனர். இந்த பள்ளியில் உள்ள வகுப்பறைகளுக்கு வர்ணம் தீட்டி அழகுபடுத்தினர். இப்பள்ளி சுவரில் தேசத் தலைவர்களின் ஓவியங்கள், இயற்கை காட்சிகளுடன் அமைந்த விலங்குகள், நீர்வீழ்ச்சி, வகுப்பினுள் காய்கறிகள், பழங்கள், பறவைகள், வகுப்பில் உள்ளே எழுத்துக்கள், வடிவங்கள் போன்ற மாணவர்கள் எளிதில் பார்த்து கற்கும் விதமான பாடம் சார்ந்த படங்கள் வரையப்பட்டது. நுரையீரல், சிறுநீரகம் ஆகியவை எளிதில் பார்த்து தெரியும்படி படங்கள் வரையப்பட்டுள்ளன. தினமும் படித்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வகுப்பறை முழுவதும் ஆங்காங்கே ஆங்கில சொற்கள் எழுதப்பட்டுள்ளன. இதற்காக செலவிடப்பட்ட 50,000 ரூபாயை பட்டாம்பூச்சி நிறுவனம் ஏற்றுக்கொண்டது. மாணவர்கள் இப்படங்களை பார்த்து தாமும் வரையும் மனப்பான்மையும், பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் வரும் எண்ணம் உருவாகிறது. மனதைரியம், கல்வியில் ஊக்கம் பெற இதுபோன்ற சேவையை தொடருவதாக பட்டாம்பூச்சி ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ் தெரிவித்தார். பள்ளியின் விடுமுறை நாட்களில் அரசு பள்ளி ஆசிரியர்களின் சேவைக்கு பாராட்டுகள் குவிகின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த கோணமூலை கிராமத்தில் நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகள் அதிக அளவில் வசிக்கின்றனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய இவர்கள் இப்பகுதியில் பேருந்து போக்குவரத்து வசதி இல்லாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நெசவு செய்த துணிகளை இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்கின்றனர். 5 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாக வந்தால் மட்டுமே முக்கிய சாலைகள் சென்றடைய முடியும். இந்த கிராமத்திற்கு அரசு பேருந்து வசதி வேண்டுமென பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து போராட்டமும் நடத்தி வருகின்றனர். இதையடுத்து கோணமூலை ஊராட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்று முதல் நகர்ப்புற பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டது. சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றியக்குழு தலைவர் KCP இளங்கோ கொடியசைத்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார். இந்த வழித்தடத்தில் உள்ள 10 மேற்பட்ட கிராம மக்கள் பேருந்திற்கு வரவேற்பு அளித்து இனிப்பு வழங்கினர். பேருந்தில் மகளிருக்கு இலவச பயணம் என்பதால் பெண்கள், குழந்தைகள் அதிக அளவில் பயணித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஆன்மீக நற்பணி மன்றம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா சுமார் 10 வரை நடைபெறும். இந்த 10 பல லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 அன்னதானம், இலவச திருமணங்கள், இயலாதவர்களுக்கு நலத்திட்டங்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த விழாவுக்கு தயார் செய்யப்படும் விநாயகர் சிலைகள் பெரும்பாலும் விவசாயம், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். குறிப்பாக விவசாயம் மற்றும் விவசாயியின் பெருமை, குடும்ப ஒற்றுமை, கொரோனா காலத்தில் அளப்பரிய பணியாற்றிய செவிலியர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களின் பெருமை போற்றுதல், பழமையை நினைவூட்டும் வகையிலான சிலைகள் கடந்த ஆண்டுகளில் இடம்பெற்றிருந்தன. விநாயகர் சதுர்த்தி நிறைவடைந்ததை அடுத்து செய்யப்பட்ட சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைக்க ஆன்மீக மன்றத்தின் தலைவர் ராம்ராஜ் விடுத்த கோரிக்கையை அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நிராகரித்துவிட்டதாக தெரிகிறது. முஸ்லிம்கள், இந்துக்கள் என பாகுபாடு இல்லாமல் எங்கள் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் கலந்து கொண்டு மிக அற்புதமான முறையில் விநாயகர் சதுர்த்தி 34 ஆண்டுகளாக நடைபெற்று வந்ததை இந்த ஆண்டு கொரோனா என்னும் கொடிய நோயினால் தமிழக அரசால் சில சட்ட விதிமுறைகளை உட்படுத்தி விநாயகர் சதுர்த்தி சமூக இடைவெளியை பின்பற்றி நடத்த வேண்டும் என்பதற்கு நாங்கள் மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றம் சார்பாக நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். அந்த வழக்கு தீர்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அரசின் வழிகாட்டுதல்படி கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்து சிலைகளை எடுத்துச் சென்று கரைக்க அனுமதி வழங்கக் கோரி ஆன்மீக மன்றம் சார்பில் நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தங்களின் கோரிக்கையை ஏற்று நீதிமன்றம் விரைவில் விசாரித்து அனுமதி வழங்க வேண்டுமென ஆன்மீக மன்றத்தினர் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். சென்னை கொளத்தூர் ரெட்டேரி அருகே பாரதிய ஜனதா சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் பிரதமர் மோடி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 1008 மகளிர் கலந்து கொண்ட பால்குட ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது.
பால்குட நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகன் பிரதமர் மோடியின் 71வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 1008 பால்குடம் எடுக்கும் விழா பிரதமர் மோடி முதல்வராகவும் பிரதமராகவும் 20 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் விதமாக 20 நாட்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சேவை வாரம் கடைபிடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு இந்தியா கட்டமைப்புல ஆகட்டும், கங்கை எப்படி நர்மதாவை சீர்திருத்தி கொண்டு செய்தாரோ அதே போல இன்றைக்கு கங்கையை சீர்திருத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோல அவர் எந்தெந்த துறைகளில் மிக முக்கியமாக அந்த துறைகள் பற்றியெல்லாம் கருத்தரங்குகள் எல்லாம் நடத்தப்படுகின்றோம். அதே மாதிரி அனாதை இல்லங்களில் சென்று அவர்கள் கூட கவனவருந்த இருக்கின்றோம். காந்தி ஜெயந்தி இந்த அந்த 20 நாட்களில் வர இருக்கிறது. அன்றைக்கும் தூய்மை பாரத நிகழ்ச்சி செய்ய இருக்கின்றோம். 25ஆம் தேதி அன்றைக்கு எங்களுடைய தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய பிறந்த தினம். அன்றைக்கும் நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இந்த 20 நாட்களும் சேவை தினங்களாக கொண்டாடுகிறோம். போடி அருகே பேருந்துகள் இயங்காததால் மலை கிராம மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக கேரள எல்லைப்பகுதியான தேனி மாவட்டம் போடி அருகே போடிமெட்டு மலை கிராமம் அமைந்துள்ளது. இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போடியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று படித்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக நிறுத்தப்பட்ட பேருந்து சேவை தற்போது வரை தொடங்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டு மாணவர்கள் சிரமப்பட்டு வருவதால் அப்பகுதியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் மாணவர்கள் தினசரி பள்ளிக்கு வருவதற்கு 400 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி வரவேண்டியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மலை கிராம மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வண்ணார் பேரவையினர் சாதி சான்றிதழை குளித்து எரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குலத்தொழிலை ஒழித்த தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் குலத்தொழிலுடன் அரசு வழங்கும் சாதி சான்றிதழுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சாதி சான்றுகளால் சமூகத்தில் பல்வேறு பிரிவினைகள் ஏற்படுவதாகவும் கூறி தமிழ்நாடு வண்ணார் பேரவையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின்போது சாதி சான்றிதழை குளிக்க முற்பட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். செய்திகள் தொடர்கின்றன. சிறுவனை கடித்து குதறிய திருநாய்கள், வாட்டிய வெயிலை வாரி சுருட்டிய வான்மழை, கார் மீது போலீஸ் வேன் மோதி விபத்து உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 21,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 17,899 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்தை விட பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் 74.27 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 36.48 TMC ஆக உள்ளது. தேனி சரஸ்வதி கல்லூரி நிறுவனங்களில் உள்ள விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விநாயகர் கோவில் மின் விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து விநாயகர் பால், பழம், பன்னீர், இளநீர், சந்தனம், தயிர், வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனையடுத்து விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராமநாதபுரத்திலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மேகங்கள் திரண்டு மழை பெய்தது. பலத்த காற்று இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிப்பதுடன் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் தாராபுரம் சாலை தெற்கு தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி பஞ்சு விற்பனை செய்யும் இடைத்தரகராக உள்ளார். இவரது 6 வயது மகன் பிரகதீஷ் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பிரகதீஷ் நேற்று மாலை தனது வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சுமார் 5க்கும் மேற்பட்ட திருநாய்கள் பிரகதீஷை கடித்து குதறியவாறே தூக்கி சென்றனர். இதனைக் கண்டு அருகிலிருந்தவர்கள் தெருநாய்களை துரத்தியடித்து சிறுவனை திருப்பூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். அங்கு பிரகதீஷுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளியங்காடு, குப்பாண்டம்பாளையம், கோவில்வடி உள்ளிட்ட பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து காணப்படுவதாகவும் இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கடந்த வாரம் முதல் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் ராமநாதபுரம் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பேராவூர், பழங்குளம், அரண்மனை, சூரன்கோட்டை, ஆர்எஸ் மடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் ஊழியர்களை வேலூரிலிருந்து ஏற்றிச் செல்வது வழக்கமாகும். அதேபோல் இன்று வேலூரிலிருந்து காவல்துறையினரின் வாகனத்தில் ஓட்டுநர் பெரியசாமி உட்பட காவல்துறையினர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது செங்கத்திலிருந்து குடியாத்தத்தில் சென்று கொண்டிருந்த காரில் டிரைவர் உட்பட இரண்டு ஆண்கள் மற்றும் ஒரு பெண் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அழகுசேனை அருகே வேனும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் காரில் பயணம் செய்த அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காரில் பயணம் செய்த மீதமுள்ள மூன்று ஆண்களும் காவல்துறையினர் வாகனத்தில் சென்ற சரஸ்வதி என்கின்ற காவல் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் எட்டு நபர்கள் உட்பட 12 நபர்கள் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வர்த்தகர்கள், காவல்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது வேதாரண்யத்தில் இரவு நேர ரோந்து பணியை காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும், கூட்ட நெரிசலை தடுக்க போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் ஆகியவை குறித்து வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து சேயூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 வகுப்பு படித்து வரும் 2 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தனிமைப்படுத்தப்பட்ட மாணவிகளுடன் தொடர்பில் இருந்த மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. மேலும் பள்ளி வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. பெரியார் பிறந்த நாளையொட்டி நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் உள்ள அவரது சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு சமூக நீதிக்கான உறுதிமொழி எடுக்கப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் அருகே RVS பொறியியல் கல்லூரியில் அரசின் கல்வி உதவித்தொகை வழங்கப்படாத நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்வி கட்டணத்தை செலுத்த வற்புறுத்தும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் வகுப்பறைகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை மருத்துவக் கல்லூரி தடுப்பூசி மையத்தில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செயல்படும் ஓதுவார் பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. பாரத பிரதமர் மோடியின் பிறந்த நாளை சேவா திவஸ் என்ற பெயரில் பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை KNG புதூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் அக்கட்சி கொடியினை ஏற்றி வைத்து தூய்மைப் பணியாளர்கள் 71 பேருக்கு பாத பூஜை செய்தனர். தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கீழப்பாண்டியில் உள்ள வட்ட பொது விநியோக திட்ட கிடங்கினை முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள கோவிலூர் கிராமத்திற்கு மாற்றம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சுமைப்பணி தொழிலாளர் சங்கம் CIDU பிரிவில் சார்பில் 100 மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொது விநியோக கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்றினால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், எனவே மீண்டும் இதே பகுதியில் செயல்படுத்தப்பட வேண்டும் என கோரி முழக்கம் எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி நகராட்சியில் 4 பள்ளி மாணவர்கள், 2 கல்லூரி மாணவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 6 மாணவர்களுக்கும் காய்ச்சல், இருமல் என கொரோனா அறிகுறிகள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களின் தொடர்பிலிருந்து மற்றவர்களுக்கும் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.